விரைவு செய்திகள். புதுவையிலிருந்து நவீனமயமாக்கப்பட்ட மின்கலத்தின் மூலம் இயங்கும் பேருந்துகள் விரைவில் இயக்கப்படும் என்று புதுவை யூனியன் பிரதேச போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தெரிவித்துள்ளார். விழுதியூர் கிராமப்புற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று காரைக்காலிலிருந்து தமிழக பகுதியான திட்டச்சேரிக்கு புதுவை அரசு பேருந்து புதிய வழித்தட சேவையை அவர் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் காரைக்காலிலிருந்து விழுதியூர் மற்றும் தமிழக பகுதியான இடையாத்தன்குடி, திருமருகல், திட்டச்சேரி பகுதி மக்கள் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 11 வயது சிறுமி 1 நிமிடத்தில் 28 முறை கண்ட பேருண்டாசனத்திலிருந்து சக்கர பந்தாசனத்துக்கு மாறி சாதனை படைத்து 3 உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த சரவணன் மலர்விழி தம்பதியரின் 11 வயது மகள் ஜோதிஷா இந்த புதிய சாதனைகளை படைத்துள்ளார். இவர் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட், வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட், ஆசிய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். கோத்தகிரி அருகே உள்ள கூக்கல் கிராமப்புற மக்களை அச்சுறுத்தி வந்த கரடி வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த கரடியை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கடந்த சில நாட்களாக போக்கு காட்டி வந்த கரடி வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. இதனை முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனத்துறையினர் விட்டனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் அலுவலகத்தை திறக்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் அந்நாட்டு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இந்த புதிய அலுவலகம் திறக்கப்படுவதன் மூலம் அதன் தயாரிப்புகளை வர்த்தகம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். அத்துடன் மலேசிய நாட்டின் பாதுகாப்புத்துறையை மேம்படுத்த உதவும் என்று செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியா மட்டுமின்றி ஒட்டுமொத்த தென்கிழக்கு ஆசிய பகுதிகளிலும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் வர்த்தக மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசிற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டும் என கேரள வெளிநாடு வாழ் இந்தியர் சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி என் வி ரமணா, நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி, ஹீமா கோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் இந்த விவகாரத்தில் விரைந்து பதில் அளிக்குமாறு உத்தரவிட்டது.